ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பசுவை ஏன் இந்துக்கள் மட்டும் வழிபடுறாங்க? அந்த பசுவை கொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்துக்கள் மட்டுமே ஏன் குரல் கொடுக்குறாங்க? ஏன் பசு மேலே அப்படி ஒரு மரியாதை, அன்பு அப்படின்னு எல்லா மதத்தினருக்கும் ஒரு ஒரு பெரிய கேள்வி. அதாவது சாப்பிடக்கூடாதுன்னா ஆடு எதையுமே சாப்பிடாமல் இருந்தால் பரவாயில்ல, அது என்ன மாடு மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதற்கான உண்மையான விடை பெரும்பான்மையான இந்துக்களுக்கே தெரியாது, அதாவது பசுவிற்காக குரல் கொடுப்பவர்களுக்கே தெரியாது. ஸோ அந்த ரகசியத்தை தான் இப்போ நாம் வெளிப்படுத்த போகிறோம். பசு உண்மையில் எதை குறிக்குது அப்படின்னா, பசுவுக்குள்ள 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, 33 கோடி தேவர்கள் எங்கே இருக்கிறாங்க இல்லையா? இந்த உலகம் தோன்றிய பொழுது இந்த பூமி சொர்க்கமாக படைக்கப்படுது, அங்கே வாழ்ந்தாங்க 33 கோடி தேவர்கள். அப்போ அந்த பாருங்க, முதல் 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும், அடுத்த 2500 வருடம் நரகமாக இருக்கும் அப்படிங்கிற ரகசியத்தை கடைசி 100 வருடம் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறார், இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். அதனால தான் பைபிளில் கடைசியில் வெளிப்பாடுன்னு இருக்கும், வெளிப்படுத்துபவர் இறைவன். அப்போ முதல் 2100 வருடம் இதே பாரத பூமி சொர்க்கமாக இருக்கும், பாரதம் மட்டும்தான் கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கும், மற்றதெல்லாம் பின்னாடி 2500 வருடம் கழித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்போ அந்த தேவர்களை ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு பசுவின் ரூபத்தில் காட்டியிருக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, 4 யுகங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் லட்சக்கணக்கான வருடங்கள் வேதத்தில் கொஞ்சம் தவறுதல் ஏற்பட்டிருக்கும், ஏன்னா எழுதியது மனிதர்கள்ன்றதுனால. ஆனால் மொத்தமே இது 5000 வருஷம்தான் ஒரு கல்பம். இதில் 4 யுகங்கள் எல்லாமே 1250 வருடங்கள், சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இப்போ சத்தியுகமும் திரேதாயுகமும் சேர்த்து தான் சொர்க்கம். சத்தியுகம்ன்றது புத்தம் புது உலகம், கடவுள் படைத்த புத்தம் புது உலகம். அப்போ எப்படி இருக்கும்? எல்லாமே இருக்கும், சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும், தங்க வைர வைடிரங்கள் கொட்டி கிடக்கும், எல்லாத்துலேயும் மேலே வந்து வைரம் பதிக்கப்பட்டு இருக்கும். ஸோ அங்கே துக்கத்துக்கான விஷயமே இருக்காது, குழந்தை பிறக்கும்போதே சிரிச்சிட்டு பிறக்கும், தாய்க்கும் பிரசவ வலி இருக்காது, அந்த மாதிரி உலகம். காரணம் என்னென்னா, அங்கே யாருமே பாவம் செய்ய மாட்டாங்க, பாவம் செஞ்சால் தானே துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு. அது காரணம் நான் ஆத்மான்ற உணர்விலேயே இருப்பாங்க, ஆத்மான்றது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே பொட்டு வைக்கிறோம் அப்படின்ற உணர்வு இயல்பாகவே அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு ஆத்மான்றது தெரியல, பொட்டு மட்டும் வச்சுக்கிறோம். சரி, அப்போ அப்படி ஆத்ம உணர்வுலே இருக்கிறதுனால பயங்கர ஆனந்தமாக இருப்பாங்க, யாருக்குமே துக்கம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆனந்தம் உள்ளேருந்து வருது இல்லையா, ஆத்மான்ற உணர்வுலேருந்தே ஆனந்தம் வரும், ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம். ஆனால் அது முதல் 2500 வருஷத்துக்கு. அடுத்தது என்ன ஆகிடுது, ஆத்மான்றதை மறக்கும்போது ஆனந்தம் கட் ஆகிடுது, உள்ளேருந்து வர்றது. அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க, அது கிடைக்காத பொழுது தான் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்க, தானும் துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. அதனால தான் இதுக்கு பேர் நரகம் அப்படின்னு இறைவன் சொல்கிறார். ஸோ இந்துக்கள் வந்து இங்கே வாழ்ந்த தேவதைகளை தான் வழிபட்டுட்டு இருக்கிறோம், கோயிலில் தெய்வங்கள்ட்டு சிவபெருமானை தவிர. மற்றவர்கள்லாம் மனித உடல் தானே வச்சுருக்கிறாங்க. ஸோ நாம் தான் அப்படி இருந்தோம் அப்படின்றத மறந்து நாமளே நரகத்தில் வரும்போது நமக்கே கோயில் கட்டி வணங்குவோம். ஸோ அப்போ இந்த தேவதைகளை மொத்தமாக சேர்த்து பசு ரூபத்தில் காட்டப்படுறது தான் காமதேனு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் பசுவோடைய உடலுக்குள்ளே 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. அதை அப்படியே ரிவர்ஸில் போட்டிங்கன்னா புரியும் என்னென்னா, 33 கோடி தேவர்களை சேர்த்து தான் பசு ரூபத்தில் அவங்க உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஏன் அப்படி அப்படின்னா, ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து தேவர்களை கும்பிட்டுட்டு தான் இருக்கிறோம் இல்லையா, தேவதைகளை வணங்கிட்டு தான் இருக்கிறோம், அதனால் பசுவையும் நாம் வணங்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் பார்த்திங்கன்னா புதுசாக வீடு கட்டுறாங்க, கிரகப்பிரவேசத்தின் பொழுது பசுவை அழைச்சிட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா, சொர்க்கத்தில் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த தேவதைகள் புத்தம்புது உலகத்தில் பிரவேசித்தார்கள் அப்படிங்கிறதுனால அந்த உலகத்தின் சார்பாக நம்ம புது வீடு, அந்த வீட்டுக்குள்ளே தேவதைகள் வராங்கன்றதுக்காக பசுவை அழைச்சிட்டு போகிற பழக்கம் இருக்குது. ஸோ அது இதோடைய நினைவு தான், நம்ம செய்கிற ஒவ்வொரு பழக்கமும்
இந்த ஞானத்தின் நினைவு தான் அப்படின்னு தெரியாமலே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லா மதத்துலேயுமே. ஸோ அதை இறைவன் சொல்லும்போது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்னும் இதை ஈஸியாக புரியணும் அப்படின்னா, புராணத்தில் மகாபாரத போருக்கு பிறகு பாண்டவர்களும் சரி கௌரவர்களும் சரி அவங்களுக்கு வந்து வாரிசே இருக்காது. ஒரே ஒருத்தர், பாண்டவர்கள் சார்பாக ஒரே ஒருத்தர் இருப்பார், பரீட்சித்து அப்படின்னா. அது யாருன்னா அர்ஜுனனுடைய பையன் அபிமன்யுடைய மகன். அவனுமே இறந்துடுவான், ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய சக்தியின் மூலமாக உயிர்ப்பிப்பார். ஸோ அவர் தான் ஆட்சி செய்வார். அப்போ அந்த பரீட்சித்து மகாராஜா, அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ரீகிருஷ்ணர் போயிடுவார், வைகுண்டம் போயிடுவார். அடுத்தது இல்லையா ஸ்ரீகிருஷ்ணர், அதாவது பக்தியின்படி நான் சொல்கிறேன், நிஜத்தின்படி கிடையாது, அது எல்லாமே கற்பனை கதை தான். பட் அது அதன் பின்னாடி உள்ள ரகசியத்தை நான் அப்புறம் சொல்கிறேன். அப்போ என்னென்னா, அந்த ஸ்ரீகிருஷ்ணர் போயிடுறார், பக்தியின்படி அவர் துவாபரயுகத்தில் வந்த மாதிரி காட்டுறாங்க இல்லையா, ஆனால் உண்மையிலே ஸ்ரீகிருஷ்ணர் வந்து சத்தியுகத்தில் வருவார். அதனால தான் சத்திய நாராயணன் சொல்கிறோம். பட் பக்தியின்படி அவர் சத்தியுகத்திலையும் வரல, திரேதாயுகத்திலையும் வரல, துவாபரயுகத்தில் வரறான். அவர் ஏன் நரகத்தில் வரணும், அவர் என்ன பாவம் பண்ணார், இருந்தாலும் பக்தி நம்ம அப்படியே வச்சுக்குவோம். ஸோ அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் வைகுண்டம் போன பிறகு யுகம் மாறுது. என்ன யுகமாக மாறுது, கலியுகம் மாறுது. அப்போ தான் பரீட்சித்து ஆள்றார். ஸோ கலியுகத்தில் தான் அவர் ஆட்சி செய்கிறார், ஆனால் ரொம்ப அற்புதமாக ஆட்சி செய்கிறார். அப்போ தர்மத்தின் வடிவமாக பசுவை வணங்க சொல்கிறார் எல்லாரையும். ஸோ அப்போ எல்லாரும் பசுவை வணங்குறாங்க. அப்போ பசுவுக்கு பிரச்சனை வருது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பசு வந்து அழுதுட்டு இருக்குது, பசுவும் காளையும் அழுவுது. ஏன் இப்படி அழுவுது அப்படின்ட்டு தன்னுடைய குரு சுக்கராச்சாரியர்கிட்ட பரீட்சித்து மகாராஜா கேட்குறார். அதுக்கு சுக்கராச்சாரியர் சொல்கிறாரு, இது தர்மத்தின் வடிவம், இதுக்கு கலியுகத்தில் ஒரே ஒரு கால் தான் இருக்குது, ஆனால் சத்தியுகத்தில் இருக்கும்போது இந்த பசுவுக்கு நான்கு கால்கள் இருந்துச்சு, திரேதாயுகத்துக்கு வரும்போது ஒரு கால் குறைஞ்சிடுச்சு, அப்போ மூணு கால் தான் இருந்துச்சு. துவாபரயுகத்துக்கு வரும்போது இன்னொரு காலும் குறைஞ்சிடுச்சு, அப்போ ரெண்டே கால் தான் இருந்துச்சு. கலியுகத்தில் வரும்போது ஒரே ஒரு கால் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ பரீட்சித்து மகாராஜா என்ன சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, பாண்டவர்கள் இருக்கும்பொழுது தர்மத்தை சாக விடமாட்டோம், அதனால் என்னுடைய சக்தியை என்னுடைய தர்மத்தின் பலனை எல்லாம் உனக்கு கொடுத்து நான் உனக்கு நான்கு கால்களை மீண்டும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நாலு கால் கொடுப்பேன். ஸோ இதோடைய ரகசியம் நம்ம புரிஞ்சுக்கணும். பாண்டவர்கள் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணர் வழியை மட்டும் கேட்பவர்கள் இல்லையா. கௌரவர்கள் அப்படின்னா அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு இஷ்டத்தில் போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பாண்டவர்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த பாண்டவர்கள் உண்மையிலே நாம தான், அங்கே சிவனுக்கு பதில் கிருஷ்ணருடைய பேரை போட்டாங்க. சிவனுடைய ஞானத்தை மட்டும் நாம் கேட்டு அவருடைய வழிபடி சாத்வீகமாக நாம் வாழறோம். எப்போ, கலியுகத்தின் இறுதியில். எப்போ, அந்த பசுவுக்கு தர்மத்துக்கு ஒரே ஒரு கால் இருக்கும்போது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆத்மா முதன் முதலாக வரும்போது நான்கு கால்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபுல் பவரில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம சக்தி இழந்துக்கிட்டே வருது, அதுதான் தர்மத்தின் சக்தி இல்லையா. அந்த தர்மம் வந்து சத்தியுகத்தில் காமம் கோபம் பற்று பேராச அகங்காரம்னா என்னென்னு தெரியும், அப்படியே பரிசுத்தமான குழந்தை மாதிரி பெரியவங்களும் இருப்பாங்க இல்லையா. கண்கள், ஒரு குழந்தையோட கண்ணை பார்த்தா எப்படி இருக்கும் இல்லையா, ஒரு அவ்வளோ பரிசுத்தமாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் பெரியவங்களுக்கே இருக்கும் தேவதைகளுக்கு. அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றோம். ஏன்னா காமம்னா என்னென்னே தெரியாது, அங்கே குழந்தை கூட யோக பலத்தினால தான் பிறக்கும். ஸோ அப்படி சக்தி இருந்துச்சு. ஸோ அந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, திரேதாயுகத்தில் கொஞ்சம் குறையுது, பட் இருந்தாலும் காமத்தில் விழற அளவுக்கு குறையாது. துவாபரயுகத்தில் வரும்போது தான் ஆத்மான்றதை சுத்தமாக மறந்துடுறாங்க, அப்போ தான் மயக்க நிலைக்கு போய் காமம் கோபம் இதெல்லாம் விழுந்து துக்கம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அதை தான் வந்து மூன்றாவது காலம் போயிடுச்சு. சரி, சத்தியுகத்தில் நான்கு கால் இருக்குது, திரேதாயுகத்தில் மூணு கால் இருக்குது, இங்கே ரெண்டு கால் தான் இருக்குது துவாபரயுகத்தில்னு கேட்டாங்க. கலியுகத்தில் வரும்போது அதுவும் போய் ஒன்றே ஒன்று ஒத்த காலில் நிற்கிது, அதுவும் போயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம், உலகமே அழியும். அந்த நேரம் இறைவன் வந்து நான்கு கால்களை கொடுக்கிறார், அதாவது சக்தி கொடுக்கிறார். யாருக்கு, பாண்டவர்களாகிய நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். என்ன, எப்படி கொடுக்குறாரு, இதை தான் சொல்கிறார். இதுதான் இந்த ரகசியம், பசுவை வழிபடுறது காரணம் எல்லாமே நிறைய ரகசியத்தை கொடுக்குறார். ஒட்டுமொத்தமாக எல்லாமே இந்த காலச்சக்கரத்தில் வந்துடுது. அப்போ சத்தியுகத்தில் அனைத்து சக்தியும் நிரம்பிய ஆத்மாக்கள் இன்றைக்கி சக்தியை இழந்து கிடக்கிறீங்க,
காரணம் உடல்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால. அதனால் நீங்கள் உடல் கிடையாது, அழிவற்ற ஆத்மா, புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு முதல்ல உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு பண்ணுங்கள். அவர் செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார், அவரை தான் பரமபிதா அல்லான்னு எல்லா மதத்திலையும் சொல்கிறோம். ஸோ கடவுள் ஒருவரே, அவரை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு சக்தி வரும். அதை எப்படி உணர்றது? ஒரு சிலருக்கு பூர்வமத்தி துடிக்கும், துடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இறைவனை நினைக்க நினைக்க அவருடைய குணம் நமக்கு வரும். நினைக்கிறதுனா வெறும் ஒதுப்பிள்ளையாக நினைக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய குணத்தோடு நினைக்கிறது. ஸோ அவருடைய குணம் நமக்கு எப்படி தெரியும்? அவர் நம்ம கூட பேசுகிறார். ஒருத்தர் பேசும்போது தான் அவருடைய குணம் நமக்கு தெரியும் இல்லையா? சிவபெருமான் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல் எடுப்பதே நம்ம கூட பேசுகிறதுக்காக தான். ஸோ அவர் பேசுகிறது தான் ஞானம், முரளின்னு சொல்கிறோம். அதை எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. யூடியூப்பில் கூட B.K.Saravanakumar தமிழ் முரளி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம போடுற முரளி வீடியோ பார்க்கலாம். நிறைய சகோதர சகோதரிகள் முரளி வீடியோ போடுறாங்க, ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஏன் இந்துக்கள் மட்டும் பசுவை வழிபடுறாங்க அப்படின்னா, இந்த தேவதையாக இருந்தவங்க தான் நரகத்துக்கு வரும்போது தங்களை இந்துக்கள்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்போ முஸ்லீம்கள் எல்லாத்துக்கும் பேர் வைக்கும்போது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஹிந்துஸ்தான் அப்படின்னு இந்த இடத்துக்கு ஹிந்துஸ்தான் பேர் வைக்கிறாங்க. ஸோ அப்போ ஹிந்துஸ்தானில் வாழறவங்களை இந்துக்கள்னு சொல்லிட்டோம், கேரளாவில் வாழறவங்களை கேரளைட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி அப்படி சொல்லிக்கிட்டோம். காரணம், நம்மளை நம்ம தேவதைன்னு சொல்ல கூச்சப்படுறோம். ஏன்னா தேவதைகள் பூஜைக்கு தகுந்தவர்கள் இல்லையா, எந்த கெட்ட குணமும் இருக்காது, மனசில் கூட இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் காமத்தில் விழும்போது நம்ம குலத்துக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவதையாக இருந்தோன்றதே மறந்துட்டோம். ஸோ நாம் நம்மளுடைய முன்னோர்களை வழிபட்டோம். ஸோ அப்படி இங்கே முன்னோர்கள் இவங்க வந்து அந்தளவுக்கு பரிசுத்தமாக இருந்தாங்க இல்லையா, தாத்தா பாட்டியை கும்பிட்றாங்க, அப்பா அம்மா கூட இறந்தா கும்பிட்றாங்களா, ஸோ அந்த மாதிரி வழி வழியாக வந்தது இப்போவும் நாம் வணங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த தேவதைகள் நமக்கு எதையும் கொடுக்கறது இல்லை, அவங்க மூலமாக கடவுள் சிவபெருமான் தான் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறார். ஸோ இது கீதையில் கூட இருக்கும், அந்த சிறு தெய்வங்கள் உங்களுக்கு எதையும் பண்ணுறதில்லை, அதன் மூலமாக உங்கள் பாவனைக்கு ஏற்ப நான் தான் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ சின்ன சின்ன ஆசை தேவையில்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். அதுக்கு நீ ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு செய், உடலை சுத்தமாக மாற, ஏன்னா உலகமே அழிய போகுது. உடலை விட்டால்தான் சொர்க்கத்தில் போய் ஸ்ரீ நாராயணன் உடலையும் ஸ்ரீ லக்ஷ்மி உடலையும் அல்லது 33 கோடி தேவதை உடலை ஏதோ ஒரு உடலை எடுத்து சுகமாக நாம் வாழ முடியும் அப்படிங்கிற ஞானத்தை இறைவன் கொடுக்கிறார். ஸோ இது நம்ம தர்மம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம தர்மத்துடைய ரூப், அப்போ தர்மமே கீதையில் பார்த்திங்கன்னா தர்மம் கீழான நிலை அடைந்து அதர்மம் மேலோங்கும்போது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டதுடைய உண்மையான அர்த்தம், தர்மம்னா நல்ல விஷயம், அதர்மம்னா கெட்ட விஷயம் அப்படின்னு ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம், அதுவும் கரெக்டு தான். பட் ஆனால் அது ஆழமான ரகசியம் என்னென்னா, தர்மம்ன்றதுக்கு மதம்னு ஒன்று அர்த்தம் இருக்குது, இந்து தர்மம், கிறிஸ்தவ தர்மம், முஸ்லீம் தர்மம் அப்படின்லாம். ஸோ அப்போ இது பேர், உண்மையான பேர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். ஆதினா ஆரம்பத்தில் இருந்தது, சனாதனனா என்றென்றைக்கும் இருப்பது, ஏன்னா ஆரம்பத்தில் தோன்றிய அதே ஆத்மா தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும், தேவதைகள் தர்மம். ஸோ அதைத்தான் இறைவன் படிக்கிறார். ஸோ அந்த தர்மத்தின் சொரூபமாக இது பசு இருக்கிறதுனால தான் அது பூஜிக்கப்பட்டது அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் இந்துக்கள் வந்து அந்த பாவனையின் காரணமாக இல்லையா, எந்த மதத்தினருக்குமே அவங்க வழிபடக்கூடிய ஒன்றுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா கோபப்படுற மாதிரி இந்துக்களும் கோபப்படுறாங்க. ஆனால் அதுக்கு உண்மையான காரணம் இது தான், அது நம்மளுடைய தர்மத்தின் வடிவமாக கொடுக்கப்பட்டிருக்குது பரீட்சித் மகாராஜாவின் மூலமாக, அதாவது புராண கதைப்படி. ஸோ அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. இப்போ இந்த கலியுகத்தின் இறுதியில் உலகமே மோசமாக இருக்கும்போது உலகம் அழியும், அழிஞ்சு சத்யுகமாக மாறும். ஸோ இந்த ஞானத்தை இறைவன் கொடுக்கிறார் பிரம்மா மூலமாக. ஸோ இந்த ஞானத்தை நிறைய பேர் எடுத்தாலும், ஆண்கள் பெண்கள் எல்லா வயோதினரும் எடுத்தாலும், பெரும்பான்மையானவர்கள் பெண்களாக, அதிலும் குறிப்பாக தாய்மார்களாக இருப்பாங்க. ஸோ அதாவது திருமணமான பெண்களாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் பசுவை கொடுத்துருக்குறாங்க இல்லையா, பசுனாலே கன்றுன்றதுன்ற அர்த்தத்தில் வரும். அந்த கிரகப்பிரவேசத்தப்போ கூட பசுவையும் கன்றையும் சேர்த்து தான் புது வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க தான் இந்த தாய்மார்கள் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து பண்ணுற சேவையின் காரணமாகத்தான் பசுவிற்கு அந்த அப்படிப்பட்ட சொர்க்க பாரத பூமியை, பொன்னுலக பாரத பூமியை உருவாக்கிய
அந்த தாய்மார்களின் நினைவாக பசுவை தெய்வமாக வழிபடுறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா எல்லா மதத்தினருமே இந்த பசுவை ஏற்றுக்காட்டினா கூட வந்தே மாதரம் பாட்டை ஏற்றுக்கிறோம்ல, வந்தே மாதரம்னாலே அதுதான் அர்த்தம். வந்தே மாதரம் அப்படின்னா மாதர்களுக்கு பந்தனம், எந்த மாதர்களுக்கு, பாரதத்தை பொன்னுலகமாக மாற்றிய தாய்மார்களுக்கு, பாரத மாதாக்களுக்கு வணக்கம் வந்தனம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம தப்பாக என்ன புரிஞ்சுட்டோம், பாரதத்தையே தாயின்னு சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். எப்படி பசுவையே தாயின்னு சொல்கிறாங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி. ஓம் சாந்தி. இந்த வீடியோவை பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்தவங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட மேலான கருத்துக்களை அவசியம் கமெண்ட்டில் தெரிவிங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.